அந்த எப்பவுமே ஒரு டைட்டில் வேல்யூ நாங்கள் நம்புவோம். இந்த படத்துக்கு அதான் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதுக்கு கரெக்டாக ஆப்டான டைட்டில். இப்போ ஒரு ஆக்ஷன் படம், ஆக்ஷன் படம் ப்ளஸ் அந்த பாயம் புலி அப்படின்ற ஒரு தலைப்புக்கு ஏற்ற ஒரு ஒரு கதாபாத்திரம் இந்த படத்துக்கு ஆப்டாக தோணுச்சு. ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு டைட்டில் வேணும் அப்படின்னு தோணுச்சு. கரெக்டாக சுசி வந்து இது இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி பாலசுப்ரமணியம் சார்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி முறையாக என்ஓசி வாங்கி நாங்கள் பண்ணோம். அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், பாலசுப்ரமணியம் சாருக்கு. இந்த இந்த படத்தில் வந்து ஒரு இட்ஸ் அ காப் ஃபிலிம், ஒரு ஒரு போலீஸ் அண்டர் கவர் காப். அண்டர் கவர் காப் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில படங்களில் வந்து அது நம்ம பார்த்து ரசிக்கும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து அது சொல்லக்கூடாதுன்ட்டு இல்லை, அது நேரில் அந்த காட்சிகளாக பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த படம் பொறுத்த வரைக்கும் அந்த நான் சொன்னேன்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சி, அதுதான் வந்து அண்ணல் அரசு ரொம்ப நல்லா பேசப்படுவார் முதல்ல அந்த சண்டே காட்சியில். எனக்கு எப்படி பாண்டி நாட்டில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கொரியோகிராஃபி கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்த படத்துலேயும் அவருக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ பாயம்புலி எதை நோக்கி பாயுதுன்றது அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் சொல்லப்படும். சம்பவம்னா அது அதை நோக்கி செயல்படல, பட் உண்மையான ஒரு சம்பவம் நடந்தது. அதே சாயலில் உண்மையான ஒரு சம்பவம் நடந்தது மதுரையில். ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான், இன்ஸ்பிரேஷன்ன்ற விட ஒரு முறையாக பதிவு செய்யணும், எந்த விஷயமா இருந்தாலும் முறையாக பதிவு செய்யணும். ஸோ அந்த வகையில் ஒரு சாயல் இருந்தது, ஒரு மதுரையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஏன் கண்டிப்பாக தலைப்பு ஒன்றும் வைக்கலை, ஜஸ்ட் இந்த ப்ராசஸ். அது சேம் டே செப்டம்பர் 4th இட் வில் பி அ வேர்ல்டு வைட் ரிலீஸ், தமிழ் அண்ட் தெலுங்கு வேர்ல்டு வைட் ரிலீஸ் சைமில்டேனியஸாக ரிலீஸ் ஆகும் தமிழ் அண்ட் தெலுங்கு. சிக்கன்னா நான் சிக்கன் இது ஆக்சுவலாக சொல்ல போனால் கடைசி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின்கே போயிருக்கணும், போயிருக்கலாம், அது பெட்டர். ஏன்னா ஃபாரின்னா இப்போ யூஸ்வலாக ஒரு குறிப்பிட்ட க்ரூ தான் போவாங்க, ரொம்ப குறைவான க்ரூ. இன்ஃபேக்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் கூட அந்த சில லிஸ்ட்டில் வந்து இருக்காது. பட் அதை தாண்டி கடைசியில் பார்க்கும்போது பட்ஜெட்டில் வந்து இதுதான் கூடுதலாக இருந்திருக்கு. பட் எல்லாம் நல்லதுக்காக தான், அது சில நேரத்தில் கடைசி நேரத்தில் மாற்றங்கள் நடக்கும் இன்னும், பட் அது கரெக்டாக நல்ல விஷயத்துக்காக அமையும். இது இப்போ வந்து கரெக்டான விஷயத்துக்கு தான் அமைஞ்சது. கண்டிப்பாக நான் வந்து முவேல்ராஜ் அண்ணனை வந்து முத்தையா படத்துக்கு தேவையோ இல்லையோ கேம்போடியா கூட்டின்னு போயிடுவேன். கதாநாயகி அது ஒரு மதுரை போன அவரு தாங்க, ஆமா ஒரு கதாநாயகி தான் அவங்க. கேரக்டர் நல்ல கேரக்டருங்க. எதுக்கு சார் இல்ல அவரு ப்ரொடியூசர் மொட்டை அடிக்க கூடாதுக்காக தான் அவர் தான் அடிச்சிருக்காரு.